ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். கேளர் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம ரொம்பவே ஈஸியாக எலிகளை விரட்டுறதுக்கான ஒரு ரெமெடி பார்க்கலாங்க. இந்த ரெமெடியை நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு நமக்கு முக்கியமான ஒரு பொருள் டீத்தூள் தான். மற்றபடி எல்லா பொருளுமே நமக்கு ரொம்பவே ஈஸியாக வீட்டில் கிடைக்கிற பொருள் தான். டீ போட்டுட்டு மீதி ஆகிற அந்த தூளில் விழுந்து யூஸ் பண்ணுறதுனால பண்ணலாம். நான் வந்து ஃப்ரெஷ்ஷான டீ தூள் எடுத்திருக்கேன். ஃப்ரெஷ்ஷான டீ தூள் எடுத்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா எஃபெக்டிவாக இருக்கும். அதனால் வந்து ஃப்ரெஷ்ஷானதாக எடுத்துக்கோங்க. ஒரு ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து டீ தூள் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்பூன் டீ தூளுக்கு கொஞ்சமாக பால் ஊற்றி நம்ம ஊற வச்சுக்கலாம். பாலோட வாசனை வந்து எலிக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் உடனே வந்து இதுக்கிட்ட வந்துடும். அதனால் நம்ம வந்து கொஞ்சம் பால் சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஓரமாக வச்சிடலாம். கொஞ்ச நேரம் இதை நல்லா ஊறட்டும். அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்பைர்டான மாத்திரை, ஏதாவது ஒரு மாத்திரை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு கற்பூரம். இப்போ இந்த மாத்திரையும் கற்பூரத்தையும் நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. நல்லா ஒரு ஏதாவது இடிக்கிற பொருளில் போட்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க. எடுத்த அப்புறமா இந்த பவுடரை நம்ம ஏற்கனவே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த டீத்தூள் பாலோட மிக்சிங்கில். இந்த பவுடரையும் மிக்ஸ் பண்ணி நல்லா ஒன்றா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். கொஞ்சமாக பால் வந்து நம்ம இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு இந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கும்போது நம்ம வந்து இதை யூஸ் பண்ணலாம். எப்படி யூஸ் பண்ணலாம்னா, வீட்டில் வந்து சாப்பிட்ற பொருள் ஏதாவது, இப்போ சப்பாத்தியோ இல்லை பூரியோ இல்லை இட்லியோ தோசையோ ஏதாவது வந்து கொஞ்சம் மீதியாக இருக்குது அப்படின்னா, அதில் வந்து இதை கொஞ்சம் லைட்டாக டிப் பண்ணி ஒரு துண்டு போல் வீட்டில் வந்து அங்கங்கே வச்சுருங்க. அதாவது எலியெல்லாம் எங்கெல்லாம் வருதோ அந்த மாதிரி இடத்துல வச்சுட்டோம்னா போதும். இப்போ ஒரு தோசை இருக்குன்னா அந்த தோசையில் வந்து சின்னதாக ஒரு துண்டு எடுத்து அதில் வந்து இதை டிப் பண்ணிவிட்டு வச்சுக்கலாம். இல்லை உங்களுக்கு சாப்பிட்ற பொருள் வைக்க வேண்டாம், அப்படியே வந்து வைக்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இதை வந்து பால் கம்மியாக ஊற்றிட்டு நம்ம நல்லா உருட்டையாக உருட்டுற அளவுக்கு பால் ஊற்றி உருட்டை உருட்டையாக பிடிச்சி கூட சின்ன சின்ன உருண்டையாக கூட இதை நம்ம வைக்கலாம். இது ரெண்டு விதமாக யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு எந்த விதமாக யூஸ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ நீங்கள் அதையே வந்து யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சின்னதாக உருண்டையாக உருட்டி வச்சு யூஸ் பண்ணியிருந்தேன், ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடச்சிது. இன்னொரு தடவை வந்து ரொட்டியில் வந்து அதாவது எண்ணெய் போடாத ரொட்டி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஜஸ்ட்டு சின்னதாக ஒரு துண்டு எடுத்து அதை வந்து டிப் பண்ணி வச்சுருந்தேன். ஒரு சில டைமில் வந்து இந்த நம்ம ஏதாவது தின்பண்டத்தில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது எறும்புகள் வர சான்ஸ் இருக்குது. எல்லா டைமும் எறும்பு வராது, ஒரு சில டைமில் எறும்பு வர சான்ஸ் இருக்குது. அதனால் நான் வந்து என்ன நினைக்கிறேன்னா, இந்த உருண்டை மாதிரி உருட்டி வைக்கிறது நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுது. உங்களுக்கு எந்த மாதிரி செஞ்சால் கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எலி இருந்தாலும் கண்டிப்பாக ஊடி போயிடும். அப்படி இல்லைனாலும் எலி வீட்டுக்கு வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த ரெமெடி கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனல் பற்றி சொல்லுங்கள். ஹெலியாக சாப்பிட்டு சந்தோஷமாகவும் சேஃபாகவும் பத்திரமாக வருங்க ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.